ஹலோ வியூவர்ஸ், இனி நம்ம நைட்ஸ் அண்ட் மேஜிக் அனிமி ஃபைனல் எபிசோடான 13 ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம். எபிசோட் 12 பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர மறக்காமல் போய் பார்த்துட்டு வாங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் பீவர் வர்சஸ் டீமன், அதாச்சு என்எஸ்டி வர்சஸ் கோச்சஸோட டெக்னாலஜி சண்டை போட ஆரம்பிச்சுது. இப்போ என்எஸ்டியோட ஷிப்பும் அவங்களும் மோத வந்துட்டு இருக்கு. அவங்களும் ஹோ எங்களை மோத பாக்குறீங்களா? அத சுட்டு தள்ளுங்கடா அப்படின்றாங்க. அந்த ஷிப் அடிபடுத்த பார்த்து உள்ள இருக்கவங்க ஷாக் ஆகுறாங்க. அந்த மாசம் அமைதியா இருங்க, நான் சொல்றது கேளுங்க. இங்க அது உடனே ஓட ஆரம்பிங்க அப்படின்றாரு. இப்போ அந்த ஷிப்பை ஓட ஆரம்பிக்க பின்னாடி எதிரிங்களும் தொட்ட ஆரம்பிக்கிறாங்க. இடம் ஆடியும் ஆனா நம்ம வச்ச டிராபிக் மாறிடுறாங்க. எல்லாமே என்எஸ்டியோட பிளான் படி தான் போயிட்டு இருக்கு. இப்போ அவங்களுமே வானத்துக்கு மேல போறாங்க. என்எஸ்டியும் நம்ம தான் இவ்வளவு தூரத்துக்கு மேல வந்துட்டோம்ல, இப்போ நம்மளோட முழு பவர் யூஸ் பண்ணலாம். சரி ஆடிக்க ஆரம்பிக்கலாமா? அவேக்கன் பெஸ்ட் பியர் அப்படின்றான். பார்த்தா அந்த ஷிப்ல இருந்து நிறைய ஜாவலின் பறக்க ஆரம்பிக்குது. அது எல்லாமே அங்க மோத அவங்களும் சுட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த வாட்டி அந்த ஜாவலின் சாதம் ஜாவலின் கிடையாது. அது உடஞ்சவனே அதுல இருந்து ஆயில் வர ஆரம்பிக்குது. உள்ள இருக்க சயின்டிஸ்டும் அட அது ஆயில் பா அப்படின்றாரு. இப்போ என்எஸ்டியும் அங்க பயிர போடுறான். இப்ப அந்த மொத்த டிரேக் யூனிட் பத்தி தெரிஞ்சிட்டு இருக்கு. என்எஸ்டியும் அந்த ரோபோட்டை இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இதுக்காக உங்களுக்கு சும்மா விட மாட்டேனா? அந்த ஃபயர்ல நிறைய செலோட் நைட் அடிஞ்சுட்டு இருக்கு. அவரும் இப்ப என்ன பண்றது யோசிக்கிறப்ப அங்க இருக்க சயின்டிஸ்டும் நம்ம கிட்ட பிளட் கேல் இருக்கு, அந்த பவர் இப்ப உங்ககிட்ட கிடைச்சதுன்னா அந்த டீம் ஈஸியா அடிச்சிடலாம். அந்த வெப்பனோட பேரு மேக்சிமைஸ். இப்போ அந்த கோட்டையில இருக்க பிரிட்ஜ சுக்கியில இருக்க ஆரம்பிக்குது. அவங்களுக்கு இன்மே ஷாக்கா இருக்கு. பார்த்தா ஷெலோட் கீழ போன டீட்ரிஜோட வேலைன்னு. இதை பார்த்தா அந்த சயின்டிஸ்டும் ஆட எல்லா சைடு அடிக்கிறாங்க, இப்போ நம்மளுக்கு வேற வழியே கிடையாது, ஒரே ஒரு வழிதான் இருக்கு, அது என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல? அந்த ஜென்ரலும் சரி நம்ம இந்த மேக்ஸிமைஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றாரு. பிளட் கிரேல ஆக்டிவேட் பண்ணுங்க அப்படின்றாரு. இப்போ அவங்களுமே அந்த பெரிய ஈத்தர் ரியாக்டர் ஆன் பண்றாங்க. இப்போ ஒரு பெரிய எனர்ஜி வருது, அது அந்த கிரே கோயிலை கவர் பண்ணிட்டு இருக்கு. இதை பார்த்த எனர்ஜிக்கு ஷாக்கா இருக்கு. ஆட என்னது, அவனுக்கு மட்டும் இல்ல உள்ள இருக்க எதிரிகளுக்குமே ஷாக்கா இருக்கு. ஆட என்னது, அந்த சயின்டிஸ்டோ இந்த டிராகன் பிளட் இந்த ஷிப்புக்குள்ளவே போயிட்டு இருக்கு, எப்படி இருக்கு இது? என்எஸ்டியும் ஒரு பெரிய டிராகன் ஒரு ரோபோட்டுக்கு ஏத்த அப்போனன்ட்டான். இப்ப அவனும் தன்னோட கண்ணை வச்சு சொல்றான். ஆனா அந்த ஆர்மர் தத்துக்கிட்டு இருக்கு. கீழே அந்த பிரிட்ஜை யூஸ் பண்ணிட்டு குஸ் பேஷன் ஆர்மி உள்ள போயிட்டு இருக்காங்க. ஆனா வழியில அந்த குஸ் ஜாவலின் இருக்கான். பார்த்தா அந்த நைட்டுக்குமே உடம்பு ஃபுல்லா சுவாட குத்து வச்சிருக்கான். அது மட்டும் இல்ல, இந்த நைட் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. அவ எல்லாம் ரீஸ் அடிக்கிறான். அந்த இடத்துல ஹெட்கார் இருக்கான். நீங்க பின்னாடி போங்க, நான் பாத்துக்கிறேன். இப்போ ஹெட்கார் குஸ்டாவும் சண்டைப்பட ஆரம்பிக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தா இன்னொரு பிஜிக்கல் இறங்கி விடுது. அது செஞ்சது டீட்ரிச் நூறாவும். இப்போ அவங்களுக்கு தடுக்கிறதுக்கு பிளாக் நெட்ஸ் அங்க வர ஆரம்பிக்கிறாங்க. இந்த சைடு என்எஸ்டி என்னதான் லாங் ரேஞ்சில் அட்டாக் பண்ணாலும் அந்த ஆர்மர் தாண்டி உள்ள போக மாட்டேங்குது. இது பாக்கிறதுக்கு ஒரு டிராகன் மாதிரி இருக்கு. என்னதான் கஷ்டப்பட்டாலும் ஒரு ஷிப் அந்த சைஸுக்கு வளராது. அப்படின்னா அது எக்ஸ்ட்ரா மானை வச்சுக்கிட்டு ஒரு பேரி ரெக்ரேட் பண்ணிருக்கு. அப்படின்னா லாங் ரேஞ்ச் வேலை செய்யாது, அப்போ க்ளோஸ் ரேஞ்ச் வேலை செய்யும்ல. இப்போ என்எஸ்டியும் தன்னோட ஸ்வாட்ல இருக்க முனையில மாணவ கான்சென்ட்ரேட் பண்றான். அதை வச்சுக்கிட்டு அந்த பேரியர் உடச்சுக்கிட்டு உள்ள போய் தாக்க ஆரம்பிக்கிறான். எதிரிங்களை என்ன தாக்கினாலும் அதுல இருந்து எல்லாத்தையுமே தப்பிச்சுட்டு என்எஸ்டி அவங்களை பந்தாடிட்டு இருக்கான். அந்த சயின்டிஸ்டும் வெல்கம் என்எஸ்டி ஸ்வாலியர் அப்படின்றாரு. இப்போ அவர் சொன்ன மாதிரியே அவங்களோட மெக்கு மூலமா பேசிட்டு இருக்காங்க. என்எஸ்டியும் எல்லா இன்ஜினியருக்கும் ஒரு டிஸ்ட்ரக்டிவ் பவர் வேணும், ஆனா ஒன்னு பாக்குறது நல்லாவே இல்ல, அசிங்கமா இருக்கு, ஒரு அழகே இல்ல அப்படின்றான். அந்த சயின்டிஸ்டும் எனது அழகா, வெப்பன்ஸுக்கு அழகெல்லாம் தேவையே இல்ல, அந்த வெப்பன்லாம் கரெக்டா வேலை செஞ்சா போதும், அழகுலாம் தேவையே கிடையாது. என்எஸ்டியும் உனக்கு புரியுதா இல்லையா, இந்த ரோபோட் அதாச்சு இந்த நைட்ஸ்லாம் சிலைங்க மாதிரி ஒரு அர்த்தத்தை வச்சிருக்கிறது, இத நீ வெப்பன்ஸ் சும்மா சொல்லக்கூடாது. என்எஸ்டியும் அந்த அளவு பவர் ஷெலோட் நைட்ல இருக்கணும்ன்றான். அந்த சயின்டிஸ்டும் அந்த அளவு பவர் லிமிடெட் சிப்ல இருக்கணும்ன்றான். என்எஸ்டி உள்ள வந்து அடிக்க ஆரம்பிக்க அந்த சயின்டிஸ்டும் ஒரு பறக்கிற ஷெலோட் நைட் ஒரு பொம்மை தான். என்எஸ்டியும் என்னோட ரோபோட் மேல நான் சத்தியம் பண்ற, அதை நான் நடக்கவே விட மாட்டேன். கீழே பார்த்தா அங்க இருக்க பிளாக் நேச்சுமே தோத்துட்டே இருக்காங்க. ஆனா இந்த செட் கூஸ்ட் அப்போ சண்டை போட்டு இருக்கான். நான் இருந்தாலே இவனோட நேஷன் இருக்க மாதிரி சொல்லிட்டு அவனோட வேகம் அடிக்க ஆரம்பிக்கிறான். அதுல அவனோட சில்ல உடஞ்சிட்டே போகுது. எட்காரோ இவ்வளவு கிட்டக்க வந்துட்டோம், இதுல நான் தோக்க கூடாது பார்ட்னர், உங்களோட முழு சக்தி யூஸ் பண்ண அப்படின்றான். இப்போ அந்த ஸ்வாட் அதுல மாட்ட அவனை லாக் பண்ணி வச்சுக்கிட்டான். எட்காரோ நீ இப்ப மாட்டிக்கிட்ட, நாங்க ஜெயிச்சிட்டோம், நாங்க தனியா சண்டை போடல கண்ணா, அங்க பாரு அப்படின்றான். பார்த்தா அந்த சைட்ல கோல்ட்லயோ அதாச்சு பிரின்ஸ் எமினஸோட நைட் காத்துட்டு இருக்கு. ஹவுலிங் கிளாஸ் யூஸ் பண்றான். அதுல அவனு பொசிங்க போறான். இந்த சைடு எர்னஸ்டியுமே டிராகனை போட்டு பந்தாடிட்டு இருக்கு. இன்னொரு வாட்டி ஒருத்தர் லிமிட்டட் சீப்பை தொடர்றதுக்கு பயப்படணும், அந்த மாதிரி ஒரு ஃபெயிலியர் பேசிட்டு ஒன்று ஆக்க போறேன். இப்போ அதோட மானவன் காலியாகி அது மேல இருக்க ஆர்மருமே காலியாகுது. அந்த கமாண்டரும் என் உயிரை வேணாத்துக்கோ, ஆனா வெற்றி உனக்கு நான் தரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேல ஒரு ஷெலோட் நைட் இருக்கு, அதுல அவர் ஏறாரு. இப்போ அவர் ஸ்டேட்டா பிரின்சஸ் நோக்கி அந்த டிராகன் எடுத்துட்டு போறாரு. அவரும் இந்த கூஸ் பேசியா குயின் அழிச்சா போதும், இதோட நாடு கண்டிப்பா திருப்பி பறக்க முடியாது. இத ஹிட் பாக்குறான், இல்ல குயின் இல்லனாரா? அந்த கமாண்டரும் என்கிட்ட மானம் இல்ல, இல்லனா ஃபயர் பிரீத் பண்ணி அழிச்சிருவேன், சரி இதை நான் மோரி ஒன்று அழிச்சிடுறேன் அப்படின்றாரு. அங்க இருக்க யூனிட்லாம் ராணி இங்க இருந்து போயிருங்க அப்படின்றாங்க. அந்த பிரின்சஸும் இல்ல நான் அதே இடத்துல இருப்பேன், குயின்கிறவ அவளோட பேட்டில் ஃபீல்டை விட்டு ஓட மாட்டா, அவங்க மனசுக்குள்ள என் நைட் எனக்கு தெரியும், நீ என்ன பாதுகாப்புன்னு எனக்கு தெரியும் அப்படின்றா. இதை பார்த்த என்எஸ்டியும் இல்ல என்னோட விடமாட சொல்லிட்டு அவனும் அவனோட ஃபுல் பவர் வச்சுட்டு தள்ளிட்டு இருக்கான். என்எஸ்டியும் என்கிட்ட ரெண்டு லெஜெண்டரி பீஸ்டோட பவர் இருக்கு, அதை நான் அவனும் சும்மா வச்சு சொல்லிட்டு அதோட முழு பவர் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த கமாண்டரும் அங்க இருக்க ஒரு ராட் எடுத்துட்டு அதுல இருந்து லைட்டிங் செல போடுறான்.
அது பிரின்சஸ் சைட் கிட்ட தாக்குது. இயனஸ்டியும் இல்ல நாங்க விட்டனா அவங்க என்ன மோதிடுவான். இப்ப என்ன பண்றது? இந்த சைட் கிட்டும் அடைச்ச இதனால எதுவுமே செய்ய முடியாதா? பாஸ் சீப்பா இன்னும் பக்கத்துல கொண்டு பாக்க அப்படின்றான். அவரும் என்ன செய்ய அப்படி கேக்குறாரு. அவனும் நான் சொன்னது செய்யுங்க அப்படின்றான். இப்ப கேட்டுமே அவரோட நைட் மேர்ல அங்க மேல புதிக்க ஆரம்பிக்கிறான். இப்ப அவனுமே அந்த சீலோட்டை அழிச்சிட்டான். இப்போ அந்த இடத்துக்கு என்ன செய்யறான் கிட்? உன்னோட நைட் மேர்ல இருந்து வெளிவா, நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்றான். கிட்டும் அவன் கிட்ட போயிட்டு, ஜெண்டலிம்போ எனக்கு நீ ஒரு நல்ல பார்ட்னரா இருந்த. இப்போ ஜெண்டலிம்போட சேர்த்து அந்த டிரேகுமே கீழே விழ ஆரம்பிக்குது. அதை பாத்துட்டு இருக்க மிச்சம் சொல்லுச்சுன்னா எனது பீவர் விழுந்துருச்சா, அதுவும் இல்லாம ஆர்டர் ஆஃப் தி பிரான்ஸ் பேக் அதுவுமே அழிஞ்சு போச்சா? அங்க பிரின்ஸ் எம்பரேசம் நம்ம ஜெயிக்க போறோம், முன்னாடி போங்க, கோர்ஸ் பேசியா ஜெயிக்க போது அப்படின்றாரு. இந்த டிரேக் பேட்டில் ஷிப் அழிச்சதுனால ஜலுடக் ஆர்மி அவங்க ஏர் யூனிட் இழந்து போயிட்டாங்க. அதுல அவங்களோட மொத்த ஆர்மியுமே அழிஞ்சு போயாச்சு. அப்புறம் குஷ்பர்ஷி ஆர்மி அவங்களோட கேப்டல திருப்பி கைப்பற்றிட்டாங்க. ஆனா அங்க ஏற்க இருந்த பிரின்சஸுமே விஷம் குடிச்சு அங்க இறந்து போயிட்டாங்க. இந்த எல்லா விஷயமும் அவங்க அண்ணன் தெரிஞ்சு அவங்க அண்ணனுமே அவன் ராஜ்யத்தை விட்டு கொடுத்துட்டான். கடைசியில கிங்டம் ஆஃப் ஜலுடாக்கோட பிராசை அழிவுல முடிஞ்சு போயாச்சு. வெஸ்டர்ன் இயர் 1283 குஷ்பர்ஷியாவோட கேபிட்டல் டெல்வன்பூர்ல பிரின்சஸ் இளனருக்கு கோரினேஷன் நடந்துச்சு. அப்போ இளையனாரா குஷ்பர்ஷியாவோட குயினா மாறினா. இப்போ ஆர்டர் ஆஃப் தி சில்வர் ஃபினிக்ஸும் ஃபெர்மிலியாக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு குயின் எலியனார் வரா. இப்ப அவளும் வந்துட்டு கேட்டு கூட தனியா பேசுறா. அவளும் நைட் இப்ப நீ கிளம்புறல கேட்டோ? ஆமா நாங்க வர சொல்ல சிலோட் நைட்ல வந்தோம், ஆனா இப்ப போக சொல்ல காத்துல போறோம். வித்தியாசமா இருக்கு எனக்கு குயினும் என்னோட நைட். நீ எப்படி என்ன பார்த்து கத்துங்கிறத நான் எப்பவுமே மறக்கவே மாட்டேன். அதுவும் இல்லாம நீ எப்படி இந்த கோஷ் பேச்சு காப்பாத்தினதும் எனக்கு நல்லாவே தெரியும் கேட்டோ. அப்படியா? நான் அதை ஸ்பெஷலான செய்யலமா சொல்றப்ப அவளும் இல்ல நீ நிறைவே செஞ்ச அப்படின்றா. கேட்டோம் எல்லாமே அப்படிதான், அப்புறம் நீ ஃபெர்மிலியாக்கவா என்ன வந்து பாரு அப்படின்றான். அவளும் ஓகேன்னு சொல்ல கேட்டும் சரி பட்டா இது பாத்துட்டு இருக்கோ அட முட்டாள் என்ன பேசணும்னு தெரியாம பேசிட்டு இருக்காரு. என்ன செய்யும் கிட்டு ஒருவேளை சிலோட் நைட்டா இருந்தானா அவளோட ஸ்கிரிப்ட நான் திருப்பி மாத்தி எழுதுவேன். ஆடியோ நீ மட்டும் என்ன உனக்கு மட்டும் எல்லாம் தெரியும் நினைக்கிறியா? எல்வியும் ஆமா ஆமா நம்ம ஆர்டர் ஆஃப் சில்வர் ஃபினிக்ஸ்ல இருக்கிறாங்க எல்லா ஆம்பளைங்களும் இந்த மாதிரி முட்டாளுங்க அப்படின்றா. அதை சொல்லிட்டு கேட்டும் போ சொல்ல குயினா அவனை கட்டிப்பிடிக்கிறா. என்ன மனுஷரு இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு நான் அப்படியே இருக்கேன் அப்படின்றா. கொஞ்ச நேரத்துக்கு மட்டும், இதுக்கப்புறம் நான் திருப்பி குயினாவே போறேன். அவளும் ஆர்கிட் ஆல்டர் ரொம்பவே நன்றி என்னோட நோபல் நைட். இப்ப ஆர்டர் ஆஃப் தி சில்வர் ஃபினிக்ஸுமே அங்கிருந்து லேவ்டியர் சிப்ல பறக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆடி கிட்ட உங்ககிட்ட சொல்றதுக்கு எதுவுமே இல்லையா, அதை மட்டும் பேசிட்டு வந்துட்டா கிட்டும் இல்ல இதே போதும் எனக்கு ஒரு சில வார்த்தைகள் பேசாமலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதுவும் இல்லாம அடுத்தபடி நாங்க சந்திக்கிறப்ப நான் இன்னமும் ஒரு பெட்டர் நைட்டா இருப்பேன். அந்த இடத்துல கூஸ்ட் ஆஃப் உயிர் எடுத்தா இருக்கான். அவனும் சரி நீங்க போங்க கிங்டம் ஆஃப் ஜல்டாக்கு போங்க நம்ம இப்படியே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு இருக்கான். அந்த இடத்துல இன்னும் அந்த சண்டி சூழ்நிலை இருக்கான். அட வேரியபிள் மேகஸ் ஏற்றாச்சுரா நல்லாவே இருக்கு. ஏர்னஸ்டி எஸ்வாலியர் எல்லாத்துலயும் அழகு செய்கிறேன்னு நினைக்கிறல, உன்னால எப்படி செய்ய முடியுது நானும் பாக்குறேன். நீ நினைக்கிறத விட சீக்கிரமா போய் என்னோட தீர்ச்சி நிறைய பார்க்க ஆரம்பிப்ப. சரி இப்போ என்னோட டெக்னாலஜிய என்ன முட்டாள் ராஜுக்கு விக்கலாம் பாப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்க கிளம்ப ஆரம்பிக்கிறான். இந்த பில்லிங் என்ன செய்ய வருது அவனும் அங்க யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப ராஜாவும் திருப்பி எல்லாரும் கூப்பிட்டு நல்ல வேலை செஞ்சீங்க ஆர்டர் ஆஃப் தி சில்வர் ஃபினிக்ஸ், அது மட்டும் இல்ல நைட் ரன்னர்ஸ் நீங்க எல்லாருமே தைரியமா பேட்டில் ஃபீல்ட்ல சண்டை போட்டீங்க. இங்க இருக்க டார்ஃப் நீங்களா இந்த நைட் ரன்னர்ஸால சுத்தமா சண்டை போட்டுருக்க முடியாது, ரொம்ப நன்றி. அப்புறம் நைட் கமாண்டர் என்னோட முட்டாள் பேரனுக்குமே ஒரு நல்ல வேலை குத்துருக்கீங்களே, ரொம்ப நன்றி. இந்த வாட்டி உனக்கு என்ன வேணுமோ என்ன ஆசைகள் நான் அதை நிறைவேற்றுறேன். பார்த்தா என்எஸ்சி அவனுக்கு சொந்தமான ஒரு சில்வர்ட் லேப்பை கேட்டிருக்கான். அதுமே ராஜா கொடுத்துருக்காரு. என்எஸ்சியும் நக்கார விட ஒரு சூப்பரான நைட், ஒரு அழகான சில்வர்ட் நைட்டை நான் உருவாக்கி தீர்வேன். சில்வர்ட் நைட் மட்டும் கிடையாது, பறக்கிற சில்வர்ட் கீருமே நான் உருவாக்க போறேன். இது இந்த மானத்தை மாத்தும், இல்ல மக்கள் வாழ்க்கையை மாத்தும். இது ராஜனும் ஏன்பா நடக்கிறத பேசுப்பா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்றான். என்எஸ்சியும் ஏன் நடக்காது நான் நடத்தி காட்டுறேன். பாசோ சரி இவன் அவன் கனவு பேச ஆரம்பிச்சானா விழிஞ்சிரும் நாங்க வந்து கிளம்புறோம் சொல்லிட்டு எல்லாரும் அங்க வந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆடியும் என்எஸ்சி உன்னோட கனவை போக்கஸ் பண்ணிட்டு இருக்காத, அப்பப்ப உன்னை சுத்தி என்ன நடக்குன்னு பாருப்பா அப்படின்றான். என்எஸ்சியும் என்ன சுத்தி என்ன இருக்கு சிலோட் நேச்சிருக்கு. அவளும் அது சரி உங்ககிட்ட சொன்ன பத்தியா என்ன சொல்லிட்டு அவன் கூட்டு போறான். கிங்டம் ஆஃப் ஜெனிட்டா கழிஞ்ச அப்புறம் அந்த லெவ்டியர் சிப் டெக்னாலஜி எல்லா நாட்டுமே பரவ ஆரம்பிச்சது. ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு மக்களுக்கு ஒரு புது விதமான டெக்னாலஜி கிடைச்சது, ஒரு புது ஜென்ரேஷன் பிறந்துச்சு. இந்த ஜென்ரேஷன் பேரு தான் கிரேட் ஏஜ் ஆஃப் ஆர்ஷிப்ஸ். ஆனா அந்த கதை அடுத்த வட்டிக்கு ஓகேவா? இத்தோட இந்த எபிசோட் முடியுது, இந்த சீரீஸும் முடியுது. இந்த சீசன் எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Until then, bye bye.